வணக்கம், இது நம்ம சேனல் பிரிடிக்டர். எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஐபிஎல் இந்தியன் பிரீமியர் லீக்ல என்னைக்கு நடக்கப்போற மேட்ச், ஆர்சிபி வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ், இந்த மேட்ச்க்கான ப்ரிடிக்ஷன் எப்படி போடலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸ்டார்ட் அண்ட் கேளுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஐபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பலவிதமான எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் எக்ஸைட்மெண்ட்டை உருவாக்குற மாதிரி நிறைய மேட்சஸ் நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் ஒன்று தான் இந்த மேட்ச். இந்த மேட்ச் அப்படி என்ன எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐபிஎல்லில் ஃபர்ஸ்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் சில டீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய டாமினேட் பெர்ஃபார்மன்ஸ்னால பயங்கரமாக ஜெயிச்சு அந்த டாப் ஆஃப் த டேபிள் இடம் பிடிச்சிருக்காங்க. அப்படியாப்பட்ட டீம் தான் இந்த மும்பை இந்தியன்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். இந்த மாதிரி டீம்லாம் தன்னுடைய எட்டாவது வெற்றியை பதிவு செய்கிறதுக்கு பயங்கரமாக தடுமாறிக்கிட்டு வராங்க. இன்றைக்கி நடக்கப்போகிற இந்த ரெண்டு டீமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா எந்த டீம் ஜெயிக்குதோ அவங்களுக்கு இது எட்டாவது வெற்றி, மேக்ஸிமம் பிளே ஆஃப்க்கு ஆல்மோஸ்ட் குவாலிஃபை ஆன மாதிரி தான். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமில் எந்த டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எந்த டீம் பக்கம் பேட்ஸ்மென்ஸை பயங்கரமாக எடுக்கணும், போலர்ஸ் எந்த பக்கம் அதிகமாக சூஸ் பண்ண வேலை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த மேட்ச் நடக்க போகிற வெனியூ வந்து பார்த்திங்கன்னா அபுதாபி நடக்க போகுது. இந்த அபுதாபி வெனியூ வந்து பார்த்திங்கன்னா இந்த விளாட போகிற ரெண்டு டீமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 50-50 பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீடியிலும் சொல்லியிருக்கும், சில டீம்ஸ் சில கிரவுண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஃபேவரபிளாக இருந்திருக்கு. அந்த ஃபேவரபிள் கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக நிறைய மேட்சஸ் ஆனனால ஆல்மோஸ்ட் ஏகப்பட்ட வெற்றியும் எடுத்திருக்காங்க. அப்படி மும்பை இந்தியன்ஸுக்கு ஃபேவரபிளாக இருந்த கிரவுண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அபுதாபி. கிட்டத்தட்ட அவங்க விளையாண்ட மேட்சஸில் 80% மேட்சஸ் இந்த கிரவுண்டு தான் ஆடிருக்காங்க. அப்படி அவங்க இங்கே விளையாண்ட மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச் சிஎஸ்கேயோட தோத்தாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் மேக்ஸிமம் கிடச்சிருக்காங்க. அப்படி ஃபஸ்ட் பேட்டிங் கிடச்ச மேட்ச்லலாம் வந்து பார்த்திங்கன்னா 190 அபவ் கிராஸ் பண்ணி செகண்ட் ஹாஃபில் பேட் பண்ணுற டீமை 150 அரௌண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கண்டெயின் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. அப்படியும் பயங்கரமாக டாமினேட் பண்ணி செகண்ட் ஹாஃபில் பேட் பண்ணுற டீம்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 8-9 விக்கெட்ஸை லாஸ் பண்ண வச்சு அதை 4 போலர்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் விக்கெட்ஸாக பயங்கரமாக எடுத்து பயங்கர டாமினேஷனில் தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்படியாப்பட்ட மும்பை இந்தியன்ஸே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸோட இதே சேம் கிரௌண்டில் தோற்று போனாங்க. அந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஐபிஎல்லில் ஒரு பிக் கிரவுண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கிறது தான் துபாயும் அபுதாபியும். ஆனால் இந்த கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்டத்தட்ட சார்ஜா கிரவுண்டு மாதிரி பயங்கரமான ஒரு அல்டிமேட் பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சு ரெண்டே விக்கெட் லாஸ் பண்ணி அவ்வளோ பெரிய பிக் ஸ்கோரை வந்து பார்த்திங்கன்னா சேஸ் பண்ணாங்க. இந்த கிரவுண்டில் இந்த ஐபிஎல்ல நடந்த மிகப்பெரிய சேஸ் அதுதான். இந்த கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃபஸ்ட் ஹாஃபில் வச்சிருக்கிறது மும்பை இந்தியன்ஸ் தான். இப்போ ஆன போகிற அந்த ரெண்டு டீம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு மேட்ச் ஆடிருக்காங்க. அந்த மேட்ச் எங்கே ஆனாங்கன்னு உங்களுக்கே தெரியும், சூப்பர் ஓவரில் முடிஞ்சது அந்த மேட்ச். துபாயில் ஆனாங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் பேட் பண்ண ஆர்சிபி வந்து பார்த்திங்கன்னா வெறும் 3 விக்கெட், கிட்டத்தட்ட பயங்கரமான ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு இந்த டீம் மும்பை இந்தியன்ஸ் அந்த டீமோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்கொண்டு வெறும் 3 விக்கெட் லாஸ் பண்ணி 201 ரன் அடிச்சாங்க. ஓப்பனிங் பிளேயர்ஸ் ஆல்மோஸ்ட் 50 கிராஸ் பண்ணியிருந்தாங்க அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா. கிட்டத்தட்ட பின்னாடி டீம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 50 அடிச்சு டீமோட ரன்னை வந்து பார்த்தீங்கன்னா 201 போஸ்ட் பண்ணார். அந்த மேட்ச்சில் பயங்கரமாக இந்த டீம் மும்பை இந்தியன்ஸ் சேஸ் பண்ணும் போது டாப் ஆர்டர் ஃபெயிலாக இருந்தும் அந்த மேட்ச்சில் டிபுட், அதாவது இந்த ஐபிஎல் ஃபஸ்ட்டு மேட்ச் ஆன இஷான் கிஷான் பயங்கரமான ஒரு அல்டிமேட் பெர்ஃபார்மன்ஸ், 99 ரன்ஸ் அடித்து பின்னாடி பொல்லாடு 60 ரன்ஸ் அடித்து ஆல்மோஸ்ட் அந்த ஸ்கோரை ரீச் பண்ணிட்டாங்க. சூப்பர் ஓவரில் போய் தோற்று போனாங்க. இப்போ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 மேட்ச் தோற்றுருக்காங்க. ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சரி ரெண்டு மேட்ச்சுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பேட் பண்ணி தான், ஒரு மேட்ச் சிஎஸ்கேயோட ஒரு மேட்ச் ராஜஸ்தானோட. இது ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் விளாண்ட மேட்ச்லாம் ஜெயிச்சிருக்காங்க. ரெண்டே மேட்ச் அந்த கிரவுண்டில் ஆடிருக்காங்க, அந்த ரெண்டு மேட்சுமே ஜெயிச்சிருக்காங்க. அந்த ரெண்டு மேட்சுமே சேசிங், அந்த ரெண்டு மேட்ச்லையுமே வந்து பார்த்திங்கன்னா கோலியோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அல்டிமேட்டாக தான் இருந்துச்சு. கோலி படிக்கல, ரெண்டு பேர் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ரெண்டு மேட்ச்லையுமே டி வில்லியர்ஸ்க்கு பேட்டிங் கிடைக்கலன்னு தான் சொல்லணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மும்பை இந்தியன்ஸ் பற்றி பேசலாம். இந்த கிரவுண்டில் மும்பை இந்தியன்ஸ் பேட்ஸ்மேனில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆன பிளேயர் அப்படின்னு கண்டிப்பாக எடுத்து காட்டணும்னா வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் இந்த கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் பேட் பண்ணால் நல்லா ஆடிட்டு தான் இப்போது இந்த மேட்ச்சில் ஆட முடியாது. டிகாக் எப்போ ஃபார்முக்கு வந்தாரோ அப்போ வந்து பயங்கரமான கன்சிஸ்டன்சியில் ஆடிட்டே தான் இருக்கார். லாஸ்ட் மேட்ச் ராஜஸ்தானோட தான் வந்து பார்த்திங்கன்னா 6 ரன்ஸில் அவுட் ஆயிருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 67 ரன்ஸ் எஸ்ஆர்ஹெச்சோட சார்ஜா கிரவுண்டில் ஆடும்போது அவனோட ஃபார்முக்கு வந்தார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கார். லாஸ்ட் மேட்ச் ராஜஸ்தானோட தான் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட்டை லாஸ் பண்ணார். இந்த மேட்ச் அவர் அவுட் ஆவாரா இல்லையா அப்படின்றத நம்ம ட்ரீம் லெவலில் டீம் போடும்போது பேசிக்கலாம். இப்போ இதே கிரவுண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இஷான் கிஷான் தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 98 அடிச்சது வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கார். அதுவும் இப்போ ஓப்பனராக இறங்கினதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 68-37 ஃபெயிலாகவே இல்லை, பயங்கரமான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்காரு. நல்லா நினச்சது 68-37 ஒரு அல்டிமேட் பெர்ஃபார்மன்ஸ் தான், அதுவும் ஓப்பனிங் இறங்கி நல்லா ஸ்கோர் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூரியகுமார் யாதவ் இந்த கிரவுண்டில் நல்லா தான் ஆடிருக்காரு. 79-53 ஒரு அல்டிமேட் பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த கிரவுண்டில் சூரியகுமார் யாதவ். இந்த டாப் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்டில் ஃபெயிலாகவே இல்லை, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ விளாடப்போகிற ஆர்சிபியோட இவங்க லாஸ்ட்டில் ஆடும்போது பொலாடு வரைக்கும் பேட்டிங் போய் பொலாடு தான் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் பூஸ்டப் பண்ணார். ஃபஸ்ட் ஹாஃபில் பேட் பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5 விக்கெட்ஸ் லாஸ் ஆனாலும் மேக்ஸிமம் ஒரு அந்த 190 கிராஸ் பண்ணியிருக்காங்க.
இப்போ விளாட போகிற ஆர்சிபியோட மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அதே ரன்னை கிராஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்டேட்டஸ் படி ஆர்சிபியோட போலிங் கொஞ்சம் வேறு லெவலில் இருக்குது. என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா அது காரணம் மாரிஸ் ஆடானதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அல்டிமேட்டாக அந்த டீமோட போலிங் கொஞ்சம் பயங்கரமாக ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு சொல்லணும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக விக்கெட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு மாரிஸுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம ட்ரீம் லெவலில் டீம் போடும்போது பேசிக்கலாம். இந்த கிரௌண்டில் நல்லா பேட்டிங் ஆனது வந்து பார்த்திங்கன்னா டிகாக் சூரியகுமார் யாதவ் ஓப்பனிங் இறங்கினதுக்கு அப்புறம் இஷான் கிஷன் நல்லா ஆடிருக்காரு. ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் நல்லா ஆடிருக்காரு, அது ஒரு நல்ல ஃபார்ம் தான். கண்டிப்பாக இந்த மேட்சும் ஒரு 30 ரன்ஸ் கிட்டே நம்ம எதிர்பார்க்கலாம். பொலாடா பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சில் சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சேசிங்கிற போது ரொம்பவே சான்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட் ஆஃபில் பேட் பண்ணால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா டிகாக் சூரியகுமார் யாதவ் கொஞ்சம் டீப் பேட்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஆல்மோஸ்ட் பொலாடு கிட்ட வரைக்கும் பேட்டிங் போகும். மேபி பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் பயங்கரமாக பவுல் பண்ண ஒரு பவுலர் இருக்கார், அது யாருன்னு கேட்டிங்கன்னா பேட்டின்சன். யார் விக்கெட் எடுக்கிறாங்களோ இல்லையா இவர் விக்கெட் எடுத்துருக்காரு. ஆனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் போல்ட் கண்டிப்பாக நல்ல விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த டீமில் யார் விக்கெட் எடுக்கிறாங்களோ இல்லையோ போல்ட் விக்கெட் எடுப்பார். இன்னொன்று நல்லா தான் வச்சுக்கோங்க, ராகுல் சகர் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் கோலியும் சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்ச்சும் சரி, அதுக்கப்புறம் டிவிலியர்ஸ் தான், மூணு பேருமே லெக் ஸ்பின்ட்டை ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பிளேயர்ஸ் தான். ஆனால் கோலி வந்து பார்த்திங்கன்னா அதை ஈஸியாக மேனேஜ் பண்ணி ஆடுறாரு. டிவிலியர்ஸ் சம்டைம்ஸ் விக்கெட்டை விட்டுருக்காரு. இந்த மூணு பேருமே பயங்கரமாக ஸ்ட்ரகிள் ஆகிற அளவுக்கு பவுலிங் இந்த டீமில் இருக்குது. அது யாரா ராகுல் சகர் இருக்கிறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா கோலியோட விக்கெட்டை அவர் தான் எடுத்திருக்காரு. ஃபின்ச்சோட விக்கெட்டை லாஸ்ட்டு சில மேட்சஸில் வந்து பார்த்திங்கன்னா முருகன் அஸ்வின் கோபால் ரெண்டு வாட்டி எடுத்திருக்காரு. இந்த ஐபிஎல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லெக் ஸ்பின்னர் அதிகமாக அவுட் ஆயிருக்காரு ஃபின்ச், அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதே மாதிரி ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம்னா, ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் இந்த கிரவுண்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது படிக்கல் கோலி. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிவிலியர்ஸ்க்கு பேட்டிங்கே கிடைக்கல. ரெண்டு மேட்ச் ஆடிருக்காங்க இந்த கிரவுண்டில், ரெண்டு மேட்சுமே சேசிங். ஒரு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கேகேஆர் ஆடும்போது 84 தான் டார்கெட், கோலி வரைக்கும் பேட்டிங் போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குர்கீரத் இறக்கி விட்டாங்க, டிவிலியர்ஸை பேட்டிங் இறக்கல. அதுக்கு முந்தைய மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸோட இதே கிரவுண்டில் ஆனாங்க, அதான் ஃபஸ்ட் மேட்ச் இந்த கிரவுண்டில் ஆனது. 154 தான் டார்கெட். சேசிங்க்கு வந்து ஆர்சிபி வந்து பார்த்திங்கன்னா ஃபின்ச் எர்லியராக விக்கெட்டை விட்டுட்டார். அந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கோபாலோட போலிங்கில் தான் விக்கெட்டை விட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படிக்கலும் கோலியும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் மேட்சை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க, படிக்கல் அவுட் ஆனார். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா டிவிலியர்ஸ் வந்தார், ஒரு 12 ரன்ஸ் அடித்தார், அதுக்குள்ளே மேட்ச் முடிஞ்சிருச்சு, ஜெயிச்சிட்டாங்க. டிவிலியர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் அவருக்கு பேட்டிங் கிடைக்கல, ரெண்டு மேட்சுமே கிடைக்கல. ரெண்டாவது மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட்டு விழுந்தது, ஆனால் குர்கீரத் இறக்கி விட்டாங்க. இப்போ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா டீப் பேட்டிங் போகும் கண்டிப்பாக. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இது வரைக்கும் இந்த கிரவுண்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது படிக்கல் கோலி. ஃபின்ச் ஃபெயில் ஆயிருக்காரு, டிவிலியர்ஸ் பேட்டிங் கிடைக்கல. ஆனால் இதே ஃபின்ச் தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்ச் இதே மும்பை இண்டியன்ஸோட ஆடும்போது ஓப்பனிங்கே நின்ட்டாங்க. ரெண்டு பேருமே ஆல்மோஸ்ட் 50 கிட்டே ரீச் பண்ணிட்டாங்க, நல்லா நினைச்சுக்காங்க. ரெண்டு பேருமே 50 கிட்டே ரீச் பண்ணிட்டாங்க, மறந்துடாதீங்க, அதையும் மறக்க வேண்டாம். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் சுந்தர் அதே மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா பவர் பிளேயில் போலிங் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் போலிங்கில் யார் கலக்க போகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா சகல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுந்தர் அப்படிலாம் மாரிஸ் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக நல்லா மல்டிபிள் விக்கெட்ஸ் எடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சிராஜ் இதே கிரவுண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா கேகேஆரோட போல் பண்ணும்போது நியூ பாலில் போல் பண்ணார், சூப்பராக போலிங் பண்ணி 4 விக்கெட் எடுத்திருக்காரு, மறந்துடாதீங்க. சிராஜ் சாரி 3 விக்கெட் எடுத்திருக்காரு, இதே கிரவுண்டில் தான் நியூ பாலில் போல் பண்ணார் சிராஜ், 3 விக்கெட் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக மேபி சிராஜ்கிட்ட ஃபஸ்ட்டு ஓவரில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ நம்மளோட டீமை நம்ம போகலாம். நான் என்னோடய டீமில் வந்து பார்த்திங்கன்னா யார் யார் எடுக்க போகிறேன் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ என்னோடய ஃபஸ்ட்டு டீமில் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் இஷான் கிஷான் எடுக்கலாமா வேணாமான்றது நீங்கள் கண்டிப்பாக யோசிக்கணும். ஏன்னா மேபி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக டிகாக் மேலேயும் டிவிலியர்ஸ் மேலேயும் மட்டும்தான் இருக்கும். இதே கிரவுண்டில் இஷான் கிஷான் ஓப்பனிங் இறங்குறதுக்கப்புறம் ரெண்டு மேட்சும் வந்து பார்த்திங்கன்னா 37, இன்னொரு மேட்ச் 50 கிராஸ் பண்ணி 68 ரன்ஸ் கிட்டே அடிச்சிருக்காரு. இதே ஆர்சிபி கூட ஆப்போனண்ட்டாக விளாடும் போது வந்து பார்த்திங்கன்னா 99 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த ஐபிஎல் அவர் தான் அதான் வந்து அவருக்கு ஃபஸ்ட்டு மேட்ச், அதே நீங்கள் ஞாபகம். என்னோட டீமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நான் இப்போதைக்கு டிகாக் டிவிலியர்ஸ் எடுத்துக்கிறேன், இஷான் கிஷான் எடுக்கல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோலி எடுத்துக்கிறேன். கோலியை பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ஹெட்ரு வீட்டில் ஆடும்போது வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆயிருக்காரு. அப்போ ஃபார்ம் அவுட்டில் இருந்தார். ஃபஸ்ட்டு 3 மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கோலி அந்தளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. அதுக்கப்புறம் எப்போ அவர் ஃபார்முக்கு வந்தார் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கார். பர்டிகுலராக இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் கோலி ஒன் மேன் ஷோவும் காமிச்சிருக்காரு, மறந்துடாதீங்க. சூரியகுமார் யாதவ் எடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படிக்கல் ஹார்திக் பாண்டியா இந்த ரெண்டு பேரும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் உங்கள் டீம் சேஃப். இல்லை படிக்க கொஞ்சம் மெல்லேராக அவுட் ஆயிடுவார். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மும்பை இண்டியன்ஸ் இந்த கிரவுண்டில் ஃபஸ்ட் ஹாஃபில் பவுல் பண்ணும்போதும் சரி, செகண்ட் ஹாஃபில் பவுல் பண்ணும்போதும் சரி, ஆப்போனரோட பவர் பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் விக்கெட் எடுத்துருக்காங்க. அது போல்ட்டை வச்சோ பும்ரா வச்சோ கண்டிப்பாக எடுத்துருக்காங்க. நீங்கள் நல்லா நிறையா வச்சா பார்த்தீங்கன்னாலே தெரியும், போல்ட்டு பும்ரா பேட்டின்சன் பேட்டின்சன் இருந்தால் மேக்ஸிமம் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் விக்கெட் எடுத்துருப்பார். போல்ட்டு பேட்டின்சன் மாறி மாதிரி எடுத்துருப்பாங்க, இல்லை போல்ட்டு பும்ரா மாறி மாதிரி எடுத்துருப்பாங்க, அந்த மாதிரியும் இருக்குது. அப்படி இருக்கும்போது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கேன், படிக்கலோட விக்கெட்டோ இல்லை ஃபின்ச்சோட விக்கெட்டோ கண்டிப்பாக பவர் பிளேயில் விழுகும். நீங்கள் சேஃபாக போடணும்னு நினைக்கும் போது படிக்கல எடுத்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக பொலாட எடுத்துக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா பொலாடும் மாரிசும் தான் நம்ம எடுக்கணும், ஒரு சேஃபாக போனால் எனக்கு நம்ம கிரெடிட் பத்தாது. நான் பொலாட எடுத்துக்கிறேன் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்லணும்னா பும்ரா போல்ட் ரெண்டு பேரும் எடுத்துக்கிறது பெட்டர் ஆப்ஷன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சகலம் எடுத்துக்கிறேன், நீங்கள் சகரம் சேர்த்து எடுத்தீங்கன்னா தான் உங்கள் டீம் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் ஆனாங்க. ஏகப்பட்ட கிரெடிட் கிளாஸ் இருக்குது, யார் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக இருக்க போகிறா அப்படின்றத நம்ம பார்த்து எடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பும்ரா பொறுத்தவரைக்கும் சில மேட்ச்சில் ஃபெயில் ஆயிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் ஆர்சிபியோட ஆடும்போது 42 ரன்ஸ் கொடுத்தாரு, விக்கெட்டே எடுக்கல. லாஸ்ட் மேட்ச் இதே கிரவுண்டில் இவங்க ஆடும்போது வந்து பார்த்தீங்கன்னா பும்ராவோட ஓவர் தான் அடித்தாங்க. அந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டின்சனுக்கு மட்டும்தான் ரெண்டு விக்கெட் விழுந்தது ராஜஸ்தான் ராயல்ஸோட. அப்படி இருக்கும்போது நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறேன், பும்ரா விட்டுக்கிறேன், சகர் எடுக்கிறேன். ஏன்னா சகரோட போலிங் வந்து பார்த்தீங்கன்னா லெக் ஸ்பின், அந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டரில் இருக்க டிவிலியர்ஸ், கோலி, அதுக்கப்புறம் ஃபின்ச் எல்லாருமே லெக் ஸ்பின் கொஞ்சம் ஸ்ட்ரகல் ஆகக்கூடிய பிளேயர்ஸ் தான். அப்படிமே விக்கெட் ராகுல் சகர் குழு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுடைய டீமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பவுலிங் சாதகமாக ஆக்குறீங்களா, பேட்டிங் சாதகமாக ஆக்குறீங்களான்றது தான் உங்களுடைய வெற்றியே இருக்குது. நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சோட ஸ்டோரியை யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பேட் பண்ணால் இதே மாதிரி அடிக்க முடியுமா? ஆர்சிபி அவங்களுடைய லாஸ்ட்டு நடந்த மேட்சஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பயங்கரமாக டாமினேட் போலிங் பெர்ஃபார்மன்ஸை காமிச்சிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கேவோட ஆடும்போது சரி பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருந்தாங்க, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அது டார்கெட்டே லோ டார்கெட்னால ஈஸியாக சிஎஸ்கே சேஸ் பண்ணிட்டாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துகிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக பொலாடுக்கு அப்புறம் சுந்தர் எடுத்துக்கிறேன். ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இங்கே இப்படி எடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக டீகாக் டீவிலியர்ஸ் எடுத்துருக்கேன். இப்போ நமக்கு வந்து பார்த்தா 7 பாயிண்ட் கிரெடிட் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யாரை விடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொலாட் எடுத்தாச்சு, இங்கே சுந்தர் எடுத்தாச்சு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பும்ரா போல்ட் எடுத்தாச்சு, இங்கே சகல் எடுத்திருக்கேன். சகலுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா சிராஜ் ட்ரை பண்ணலாம், அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சைனி ட்ரை பண்ணலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பொலாடு இருக்கிறாரு, பொலாடுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் எடுத்துருக்கேன். சுந்தர் இருக்கிற இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரூனல் பாண்டியா கொடுக்கலாம், ஆனால் கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகாது, இப்படியே வச்சுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சகலை இப்போதைக்கு விட்டுட்டு அந்த இடத்த நம்ம சிராஜ் கொடுத்துடலாம். சிராஜ் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் இருக்கிற 8 பாயிண்ட்டுக்கு இங்கே இருக்கிறதுல சௌரப் திவாரி மேக்ஸிமம் சூஸ் பண்ணிக்கிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கலாம். என்னோடய டீமில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஷுவராக இவங்க குட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி நான் என்னால் யாரை சொல்ல முடியும் கேட்டிங்கன்னா டிகாக் டிவிலியர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி, அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீமில் இடம்பிடிக்கிற அளவுக்கு ஆடுவார், அந்தளவுக்கு குட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்றது எனக்கு டவுட்டு தான். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கலும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற பொலாடு வந்து பார்த்தீங்கன்னா மேபி வாய்ப்புகள் இருக்குது, பொலாடு மாரிசம் தான் நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது. உங்களுடைய டீமை நீங்கள் பவுலிங்கு சாதகம் ஆக்கிட்டு பேட்டிங்கை சப்போர்ட்டுக்கு வைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங்கில் சூஸ் பண்ணுங்கள். போல்ட்டு பும்ரா சகால் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக மூணு பேரும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதை எடுத்து காட்டலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் யாரை போட போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா படிக்கல் போடலாம், இல்லை சூரியகுமார் யாதவ் ரெண்டு பேரை போட்டு பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கோலியும் இப்படி போட்டு வச்சுக்கிறேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்க்கு சாதகமாக ஆக்கிட்டு நம்மளால் எப்படி பேட்டிங் டீம் எடுக்க முடியும் அப்படின்றத நான் கண்டிப்பாக பார்த்துடலாம். இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சௌரப் திவாரியில் நான் கிரெடிட் 10 தான் எடுத்து வச்சிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்க்கு சாதகமாக ஆக்கிட்டு உங்கள் டீம் எப்படி பேட்டிங் சாதகமாக கொண்டு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா சகர் எடுத்துக்கலாம், இங்கே ராகுல் சகர். இதில் பேட்டின்ஸை நான் இப்போதைக்கு எடுக்கல, இப்படி 4 பவுலர் எடுத்துகிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொலாடு மாரிஸ் அண்ட் சுந்தர் எடுத்துக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக பேட்ஸ்மேன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கிரெடிட் கிளாஷ் ஆகும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பர் ஆடக்கூடிய பிளேயர்னா அது கோலி. சூரியகுமார் யாதவ் வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஒரு சப்போர்ட்டிங் ரோல் இருக்குது, சூரியகுமார் யாதவ் எடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கல் ஹார்திக் பாண்டியா, இதில் படிக்கல் எடுத்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக அப்படி இருக்கும்போது நம்ம விக்கெட் கீப்பில் யாராவது ஒருத்தர் தான் எடுக்க முடியும், ஏன்னா நம்ம கிரெடிட் 10. டிகாக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதே சேம் ஆப்பரண்ட்டோட ஆடும்போது லாஸ்ட்டு 3 மேட்சில் ஒரே ஒரு மேட்ச் தான் 40 அடிச்சிருக்காரு. எட்டு ஆடினாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10th மேட்ச் இந்த ஐபிஎல் 10th மேட்ச் ஆகுது, அந்த மேட்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லையராக அவுட் ஆயிருக்காரு. லாஸ்ட் இயர் நடந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மேட்சில் ஒரே ஒரு மேட்ச் தான் 40 அடிச்சிருக்காரு, மித்த 2 மேட்சும் கொஞ்சம் எல்லையராக அவுட் ஆயிருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிவிலியர்ஸோ இல்லை இஷான் கிஷனோ எடுத்துக்கலாம். இந்த இடத்துல டிவிலியர்ஸை சேர்த்து பிக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அப்படி நம்ம டிவிலியர்ஸ் சேர்த்து எடுக்கணும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர் எடுத்துட்டு குருணல் பாண்டியா எடுத்துகிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிவிலியர்ஸை சேர்த்து எடுத்துக்கலாம். இப்படி நம்ம டீமை ஃபினிஷ் பண்ணலாம். இந்த டீமில் சில ரிஸ்கி மூமெண்ட்ஸ் இருக்குது, அது உங்களுக்கே தெரியும். அது என்னென்னா டிகாக் இல்லை, ஆனால் கண்டிப்பாக இந்த டீம் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்த்து போடுங்க நம்முடைய ஃபைனல் டீமை, நீங்கள் டெலிகிராமில் பார்க்கலாம். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. This is our cool fantasy of My 11 Circle. We have a lot of love and more excitement to play cricket. But here we can play the fantasy cricket with the champions like Dada Ganguly, Rashid Khan and Shane Watson. In the app, Indian T20 League exclusive of Poetry Kudane, My 11 Circle app download. Pannunga, ungoda team create pannunga. Neenga create pannra team champions oda modha podu. Neenga champions jeichinga ungoda money irattipagum. Every week one person will become a crorepathi. Ivungala pola neengalum oru kodi jeichi indha edathil idam perunga. In the app download panni neenga seyra mudhal deposit ku 1500 bonus irukku.
இந்த ஆப்பை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்களா, உங்களுக்கு 20% கேஷ்பேக் ஆஃபருக்கு. ஸோ உடனே மைதவன் சர்க்கிள் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், ஃப்ரம் த பிகினிங் ஜெயிக்க ஆரம்பிங்க.